மிக முக்கியமான இந்த மசோதாவுடைய சாராம்சத்தில் எதெல்லாம் எதிர்க்கப்பட வேண்டியதாக எதிர்க்கட்சிகள் நினைக்கின்றன? பணத்தை கொடுக்க மாட்டேன்றாங்க டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிக்கு அப்படின்லாம் பேசுகிறாங்கல்ல. நான் என்ன கேட்குறேன், ஜிஎஸ்டி வசூல் பண்ண பணத்தையே மாநிலங்களுக்கு திருப்பி கொடுக்கல, நரேந்திர மோடியை தனியார் மயமாக்கிடலாமா, ஏலம் விட்டுடலாமா? என்ன பேச்சு இது? ஒரு நாடு இருக்குது, நீங்கள் என்கிட்ட வசூல் பண்ண பணம் தானேங்க ஜிஎஸ்டி அவங்கக்கிட்ட போகுது, ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட. அதை திரும்ப கொடுக்க முடியாமல் நீ பேங்க்கில் வாங்கிக்கோ, அங்கே வாங்கிக்கோ, லோன் வாங்கிக்கோ, 2 மாதம் கழித்து வாங்கிக்கோ. எனவே லாபமாக நட்டமாங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆரம்பத்தில் இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நட்டத்தில் போகிறத தான் நாங்கள் விற்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் லாபத்தில் போகிற எல்ஐசி எதுக்காக விற்கணும்? இப்போ நட்டம்னு பேசுகிறாங்கல்ல, எல்ஐசி லாபத்தில் தானே போகுது. 5 கோடி ரூபாயில் ஆரம்பித்து 56 லட்சம் கோடி ஒன்றிய அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்கு, 38 லட்சம் கோடி சொத்து இருக்குது. எதுக்கு அதை தனியாக கொடுக்கணும்? போன ஆண்டுக்கு முந்தைய வருஷம் பிபிசிஎல் 97,000 கோடி இந்திய அரசுக்கு வரியாக கொடுத்துருக்கு, டிவிடெண்டாக கொடுத்துருக்கு. அதை எதுக்கு ஏலத்துக்கு கொண்டு போகணும்னு நினச்சிங்க? போட்டி போட்டால் குறைஞ்சிருமா? இப்படி தானே எங்களுக்கு பெட்ரோல் விலையை சாதாரண மக்கள்கிட்ட இங்கே இருக்கக்கூடிய மிடில் கிளாஸை ஏமாத்துனீங்க. நீங்கள் இதை திறந்து விட்டால் சர்வதேச சந்தையில் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக குறையும்னு என்றைக்காவது குறைச்சிங்களா? போராட வேண்டியது இருந்ததில்ல. 28 லட்சம் கோடி ரூபாய் சாதாரண ஏழைகள்கிட்டேருந்து எடுத்தீங்க, உண்டா இல்லையா? இப்போ கேஸ் விலையை ஏற்றுனீங்களா இல்லையா? நான் எனக்கு சொல்கிறேன், எதை எடுத்தாலும் நட்டம் வந்துடும், நட்டம் வரத்தான் செய்யும். ஹாஸ்பிட்டலில் மூடிடலாமா? நட்டம் வரும், அதில் ஒன்றும் லாபம் வராதுல்ல. அரசு ஆஸ்பத்திரி தமிழ்நாட்டில் ஒரு பக்கா ஸ்ட்ரக்சர் இருக்குங்க. துணை சுகாதார நிலையம், ஆரம்ப சுகாதார நிலையம், தாலுகா தலைமை மருத்துவமனை, மாவட்ட தலைமை மருத்துவமனை, மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அத்தனையும் நட்டத்தில் தான் இயங்க முடியும். வரி பணத்துலேருந்து மூடிடலாமா? மூடுனா கங்கையில் தூக்கி போட்டிங்க பார்த்திங்களா, பணத்தை எரிக்கிறதுக்கு வழி இல்லாமல் தூக்கி போட்டிங்க பார்த்திங்களா, பெட்டு கொடுக்காமல் வெளியே போட்டிருந்தீங்க பார்த்திங்களா, வென்டிலேட்டர் இல்லாமல் சத்தம் பார்த்திங்களா, அந்த மாதிரி சாகடிப்பீங்க. என்ன எதை கேட்டாலும் யாருடைய காசு இது? என்னுடைய வரிப்பணம். ப்ராப்ளம் என்னென்னா அவனுக்கு கொடுக்காத இவனுக்கு கொடுக்காத. நான் என்ன கேட்குறேன், 18 லட்சம் கோடி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருநிறுவனங்களுக்கு என் உழைப்பில் உருவான வங்கிகளில் இருந்து வருஷ வருஷம் கொடுக்கறது, அதுக்கு என்பிஏன்னு பேர் வைக்கிறது, இன்சென்டிவ்னு பேர் வைக்கிறது, ஃபோர்கான் ரெவன்யூஸ்னு பேர் வைக்கிறது, எனக்கு 2 யூனிட் மின்சாரம் கொடுத்தா அதுக்கு நட்டம்னு பேர் வைக்கிறது. என்ன நியாயம்? யார் அதை பற்றியெல்லாம் பேசுகிறதில்ல. எனக்கு கொடுத்தா மட்டும் இலவசமாக? எப்படி இலவசம்? யார் எந்த கட்சியாவது எடுத்து கொண்டாந்து கொடுக்குதா? இல்லை கொடுக்குற அமைச்சருக்கு கொடுக்குறாரா? அப்புறம் இங்கேருந்து அவங்க மத்திய அரசாங்கம் எப்படி கொடுக்குறது? என்னமோ அவங்க வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்களா? என்னிடம் வாங்குகிற பணம் தான் அது. மத்திய அரசு சப்சிடியை தடுக்கலை, எஸ். ஆனால் ஆர்.கே. சிங் என்ன பேசுகிறாரு? என்ன பேசுனார்னு கேட்டிங்கல்ல, இப்போ நீங்கள் கூட ஆரம்பத்தில் கேட்கும்போது ஒரு வார்த்தை கேட்டீங்க, ஜென்ரேஷன் தான் ஏற்கனவே தனியார்ட்ட தானே இருக்குது கொடுத்தாங்க, கரெக்டு. இப்போ அவங்க சொல்கிறது டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் இல்லை, ரெவென்யூ கலெக்ஷனையும் யார் பார்ப்பா? ப்ரைவேட் பார்ப்பார். அவர் நினைக்கிற ஆள்கிட்ட கொடுப்பார். அவர் எப்படி நினைக்கிற ஆள்கிட்ட கொடுப்பார்? அதிக யூனிட் யார் இருக்கிறாரோ அவர் கொடுப்பார். இவர் என்ன சொல்கிறாரு, எல்லாத்துக்கும் கொடுத்துடணுமா, 100 யூனிட்டும் வாங்கிடுவாங்களாம், அவங்களுக்கு அவங்க காசை யார்கிட்ட கட்டிடணுமா, இவர்கிட்ட அந்த ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸ்கிட்ட கட்டிடணுமா. இவங்க என்ன பண்ணுவாங்களாம், பேங்க்கில் அந்த சப்சிடியை போடுவாங்களாம். இப்போது அது என்னது, கேஸுக்கு போட்டுக்கிட்டுருக்கீங்களா, அந்த மாதிரி தானே? எவ்வளவு நாணயஸ்தர்கள் நீங்கள்! அது அப்படியே புதன்னு விழுந்துருவோம் உங்கள் அக்கௌண்ட்டில். நீங்கள் அங்கே போக வேண்டாம், இங்கே போக வேண்டாம். செஞ்சீங்களா நீங்கள்? கேஸுக்கு போட்டுட்டு தானே சார். எங்கே போட்டுக்கிட்டு இருக்காங்க, எங்கே போட்டுக்கிட்டு இருக்காங்க? நீங்கள் வாங்குறீங்களா கேஸு? உங்கள் அக்கௌண்ட்டில் இந்த மாதம் வந்திருக்கா? ஜென்ரலாலாம் பேசக்கூடாது. யார் கேஸ் வாங்குறா? இப்போ கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உஜ்வாலா திட்டத்தின் கீழ் வருகிறவர்களுக்கு மாதம் 200 ரூபா தர்றேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதானே நடந்தது? 410 ரூபாயில இருந்து 1068 ரூபா, 650 ரூபா உயர்த்திருக்காங்க. ஆனால் உண்மையிலே அரசாங்கம் இந்த பணத்தை எல்லாம் எடுத்து யாருக்கெல்லாம் கொடுத்தது? என்பிஏங்கிற பேரில் கொண்டு போய் அள்ளி கொண்டு போய் கொடுக்குறீங்க. அதை நீங்கள் எங்கேயுமே பேச மாட்டேன்றீங்க, ஏழைகளுக்கு கொடுத்தா மட்டும். இன்னொன்று கிராஸ் சப்சிடிங்க, உண்மைதாங்க. நீங்கள் மின்சாரம் முதல்ல என்ன சொன்னாங்க, அத்தியாவசியமான விஷயத்தையெல்லாம் நாங்கள் தனியாருக்கு கொடுக்க மாட்டோம், அப்புறம் ஏதோ ப்ரைவேட்லாம் லாபத்தில் போகுதுன்னு வேறு இடையில சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் சொல்கிறேன், குஜராத்தில் எஸ்ஆர் அதானி Tata Power. In the moon vero plant ported power purchase agreement ported in the Paisavuk Taramudian bank loan Narendra Modi Talayit Ratupananga Terima Yelrua or Paisavka Adani Tamil to Gutrima or Sonar along cheap Enge Namula Kamudila Krasar. And the Suresh Kannan sir, Adimuka, Kadrava Pesner, Angala, Yolova Pesno, Yel Rua, Urubesa, Jail, Elida, Opandam Botar, Apo, Adia Bachaman, Nalrua, Empatan Jubesa, we kept at the Adani, Indrakum, Yel Rua, Urubesa, Wangra, Karanam, Silvi Jail, Elida, or good Arasanga. Either competition on the Koranja Kuturanga, Yel Rua Urbesa. Upon Sarsuna, only Arasanga, Perkle, Energy Exchange Limited. அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சிருக்கு. ஒரு யூனிட் 20 ரூபாய்க்கு அவங்க தான் வித்தாங்க. இப்போ தான் அத 13 ரூபாய்க்குன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. போய் பாருங்க. பண்றது அவ்வளவும் தனியாருக்கு அள்ளி கொடுக்கிறதுக்கு ஏஜெண்டாக உட்கார்ந்து செய்து கொண்டு கிராமத்துல இருக்க நம்ம ஆளு கைத்தறி இந்த பக்கம் வந்தீங்கன்னா ரெண்டு ஒரு விளக்கு திட்டத்துல எங்க திருவிளக்குல படிச்சேன்னு சொல்றீங்க. இன்னைக்கு அப்படி ஆட்கள் இருக்க தானே செய்றாங்க. சாப்பாடு கொடுக்க தானே வேண்டியது இருக்கு. 20000 கோடி ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் இது கொரோனால கொடுத்தீங்களா அதுல எவ்வளவு இண்டஸ்ட்ரீஸ்க்கு நீங்க 2 வீலர் விக்கலைனா 1,75,000 கோடி ரிசர்வ் பேங்க்ல இருந்து எடுத்து கொடுக்கறீங்களா இல்லையா அப்ப யாருமே பேச மாட்டேன்றீங்க நட்டமாயிருச்சு அதாயிருச்சுன்னு பேசவே மாட்டேன்றீங்க ஏன் பேச மாட்டேன்றீங்கன்னு கேக்குறேன்